ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த இந்துவை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் ரைட் டு ப்ரைவசியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். சி கைஸ், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணல. ஸோ த ரைட் டு ப்ரைவசி இஸ் நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன். அண்ட் இப்போது ப்ரைவசியை ஒரு ஆப்டாக டிஃபைன் பண்ணோம்னா எப்படி பண்ணுவீங்க? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன் ப்ரைவசி பிகாஸ் இதோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம பிரைவசின்னு பேசலாம். இப்போ ஆதார் கார்டு இருக்கு. இப்போ ஆதார் கார்டுல நம்மளுடைய பயோமெட்ரிக், ஐரிஸ் ஸ்கேன், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதனால ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பிரைவசியை பீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். பிளஸ் நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டியை பேஸ் பண்ணி கூட நம்ம பிரைவசி டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ செக்ஷன் 377 பார்த்துருப்போமே நம்ம. பிளஸ் ரைட் டு பி லெட் அலோன் கூட ஒரு பிரைவசி தானே, தனிமையா இருக்கிறது கூட ஒரு பிரைவசி தானே. லாஸ்ட் இயர் மீன்ஸ் பாத்தீங்கன்னா கோயிலோ கேஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. சோ லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வாட் வாஸ் ஹெல்ட் இன் தி கோயிலோ கேஸ், கேன் யூ சே தட் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் தி கீ இம்பார்ட்டன்ஸ் அமங் தி பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கோயிலோ கேஸ் என்னன்னு தெரியலன்னா நீங்க ஆன்சரே எழுத முடியாது. சி, அவங்க கேக்குறது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற பேக்ரவுண்ட தான் கேட்பாங்க. சோ இந்த வருஷம் ரைட் டு பிரைவசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் ட்ரெண்ட் மாதிரியே யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த வருஷம் கேசஸ்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா செக்ஷன் 377 நம்ம நாஸ் ஃபவுண்டேஷன் கேஸ் பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கேஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? சோ ஃபியூ இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு பிரைவசி. அண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பிரைவசி இந்தியால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா சி, பிகாஸ் அல்டிமேட்லி த ஃபைனல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் டன் பை தி சுப்ரீம் கோர்ட். சோ அவங்க தான் கிளியர் கட் வியூஸ் கொடுக்க முடியும், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எப்போ நடந்தது பாத்தீங்கன்னா 1954 சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்தது. அண்ட் அந்த வேர்டிக்ல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு பிரைவசின்னு சொல்லிட்டு மென்ஷன் இல்ல. அட் தி சேம் டைம் இட் வில் பி நாட் பாசிபிள் டு இம்போர்ட் தி ரைட் பை ஸ்ட்ரெயின்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்மளுக்கு பிரைவசி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இன்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிகல் 19 கீழே ரைட் டு பிரைவசி கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஆர்டிகல் 21 கீழே, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே, ரைட் டு பிரைவசியை நம்ம ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. சி, இந்த கேஸ்லேருந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைட் டு பிரைவசி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதாவது இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1954 சொன்னாங்க. பட் ஹவர் 1962 காரக் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we will include privacy under personal liberty அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ this was the first time privacy வந்து personal liberty கீழ வந்தது. see, personal liberty னா article 21 நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். சோ article 21 கீழ நம்ம privacy இருக்கு அப்படினு சொல்லிட்டு first 1962 சொன்னாங்க, காரக் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ், சரிங்களா? இப்போ இந்த கேஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு ஜஸ்ட் ஞாபகம் இருக்கிறதுக்காக கிளிம்ஸ் கொடுத்துறேன். see, காரக் சிங் மேல ஒரு கேஸ் இருந்தது and அவர் வந்து criminal இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வடி கொடுத்து விட்டுடுச்சு அவரை. பட் ஹவர் அவர் கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக அவர் மேல ஸ்டேட் போலீஸ் நிறைய இன்ஃபிரின்ஜ்மெண்ட் பண்ணுச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், சர்வேலன்ஸ் சிஸ்டம், ஃபோன் டேப்பிங், ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணின்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டி கொடுத்தது, என்னன்னா பிரைவசி வந்து பர்சனல் லிபர்ட்டி கீழே வருது. ஸோ நீங்க இந்த மாதிரி சர்வேலன்ஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் தி பிரீச் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1962 காரக் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ்ல இந்த வேர்டி கொடுத்தாங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் என்னன்னு
பார்த்தீங்கன்னா கோவிந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி கேஸ். ஸோ இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா ரைட் டு பிரைவசி இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சி கைஸ், இப்போ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டே அப்சல்யூட் கிடையாது. ஸோ பிரைவசி எப்படி அப்சல்யூட் இருக்க முடியும்? சி அப்சல்யூட்னா நம்மளுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டில் கொடுக்கறது இல்லை, இட் ஹாஸ் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும்? பப்ளிக் ஆர்டர், இன்டெகிரிட்டி அண்ட் சாவரினிட்டி ஆஃப் தி நேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ரைட் டு பிரைவசி இஸ் நாட் அப்சல்யூட், ஈவன் இட் ஹாஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி கேஸில் சொன்னாங்க. பிளஸ் இன்னொரு இம்பார்ட்டண்டான வேர்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1995ல ராஜகோபால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ். சி இந்த கேஸில் வந்து ஆட்டோ சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், ஒரு ஃபேமஸான கிரிமினலிஸ்ட். அவரை கோர்ட் வந்து கிரிமினல் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுச்சு. பட் ஹவர் நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவரோட பர்சனல் லைஃப் எல்லாமே அவங்களுடைய புக்கில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதாவது என்னன்னா எங்களை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ பிரீச் ஆஃப் பிரைவசி. ஸோ இட் வாஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்தது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்போ என்ன வேர்டிக் சொன்னாங்கன்னா ஈவன் ரைட் டு பி லெட் அலோன் இஸ் அ பிரைவசி. அதாவது எங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கூட பிரைவசி தான். பட் அட் த சேம் டைம் ஆட்டோ சங்கர் வந்து ஒரு கிரிமினல் அண்ட் அவரை பற்றி புக்கில் பப்ளிஷ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிக்ட் கொடுத்துடுச்சு. சரிங்களா, ஸோ இது ஒரு 1995ல நடந்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுனீங்கன்னா ரைட் டு பி லெட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இம்ப்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி ரைட் டு பிரைவசி இஸ் நாட் அப்சல்யூட், இன்க்ளூஷன் ஆஃப் பிரைவசி அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ஸ், நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுனா விச் இஸ் ஆல்சோ ஈஸி டு ரிமெம்பர். அண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு பிரைவசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாஸ் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி கேஸ். ஸோ இப்போ நாஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு என்ஜிஓ. ஸோ அவங்க பப்ளிக் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணாங்க செக்ஷன் 377 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் பேஸ் பண்ணி. ஸோ அதான் நம்ம 26th வீடியோவில் பார்த்துருப்போம் இது. ஸோ இப்போ கோர்ட் என்ன வேர்டிக் கொடுத்ததுன்னா இந்த பர்சனல் லிபர்ட்டி வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக் கொடுத்தாங்க. சரிங்களா, ஸோ ஐ ஹோப் செக்ஷன் 377 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா 26th August வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இது அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படி என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா PUCL வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அண்ட் இந்த கேஸில் வந்து ஃபோன் டேப்பிங்கை பேஸ் பண்ணி வேர்டிக் கொடுத்தாங்க. அண்ட் இந்த வேர்டிக்லையும் ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தன்னோட வேர்டிக் கொடுத்தது. ஸோ இந்த கேசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் பட் அண்டர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் கிரக்ஸ் ஆஃப் தீஸ் ஜட்மெண்ட்ஸ். ஸோ கமிங் டு தி ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டிக்கில் பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ரிக்வயர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிளஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் நோன் தட் இட் இஸ் அ காமன் லா ரைட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு காமன் லா, இது ஒரு காமன் ரைட். சி பிரைவசி என்பது ஒரு காமனான ரைட் எல்லாருக்குமே தெரியும், இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹவர் சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்னால இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த மாதிரி வேர்டிக்ஸ் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. அதாவது இது ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த வாட்டி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. பிளஸ் இந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல கோர்ட் தன்னோட வேர்டிக்ல த ரைட் டு பி லெஃப்ட் அலோன் இஸ் அன் இன்ஏலியனபிள் பார்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா. சி த ரைட் டு பி லெஃப்ட் அலோன் வந்து நம்ம ராஜகோபால சாரி கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல பார்த்திருப்போம். ஸோ ரைட் டு பி லெஃப்ட் அலோன். ஸோ இது வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஃபேக்டர் அண்ட் இதை வந்து கோர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா சில ரைட்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஹியூமன்ஸ்க்கு இருக்கணும் அண்ட் சில ரைட்ஸ் வந்து இன்ஹெரண்ட்டாக இருக்கும். சரி இப்போ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது எல்லாமே இன்ஹெரண்ட், மற்றபடி நம்மளுக்கு தெரியறது எல்லாமே நேச்சுரல் ரைட். ஸோ ஃபியூ வந்து இருக்குது. அண்ட் இப்போ இந்த நேச்சுரல் ரைட்ஸ் ஆர் இன்ஹெரண்ட் ரைட் எப்படி இருந்தாலுமே கூட கான்ஸ்டிடியூஷனில் இருந்தால் தான் அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைவசியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோன்னா எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் வந்து ஆதார் பேஸ்ட் கார்டை பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சொன்ன ஜட்மெண்ட்டு, அதாவது பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொன்ன ஜட்மெண்ட்டு ஆதார் பேஸ்ட் யூனிக் ஐடென்டிட்டி ஸ்கீம்காக ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக. சரிங்களா, ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஸ்கீம்காக நம்மளுடைய பயோமெட்ரிக் ஸ்கேனு, ஐரிஸ் ஸ்கேன், பிளஸ் ஆல் இன்ஃபர்மேஷன், ஈவன் நம்ம பேன் கார்டு, மொபைல் நம்பர், ஸோ எல்லாமே ஆதாரோட கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்யூஸ் ஆகலாம். அட் த சேம் டைம் ப்ரைவேட் மெம்பர்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பேசலாம். பட் ஆனால் ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. சரிங்களா, பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு பிரைவசி இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சி கைஸ், இப்போது
இந்த கேஸ் நடக்கும்போது கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைவசி கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆயில்ல. சோ கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகலும் போது இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், சரிங்களா? பிளஸ் நீங்க 1956 வெர்டிக்ட பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டே கிடையாது இந்த பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், சரிங்களா? சோ 1956 வெர்டிக்ட்ல பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லுச்சுன்னா, இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். அண்ட் இப்போ நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்றீங்களா, பிளீஸ் அதை கோடிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது பிரைவசினா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுங்க, அண்ட் நாங்க எடுத்துட்டு வர ஸ்கீம்ஸ் வந்து அதுக்கு பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். இப்போ ஆதார் ஸ்கீம் ப்ரீச் டு பிரைவசியா, ஸோ பிரைவசி என்னென்னு கோடிஃபை பண்ணுங்க, நாங்க ஆதார் ஸ்கீம் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தன்னுடைய ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணிச்சு. பட் இது நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல பாத்துருக்கோம், இதை கோடிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கேஸ் பை கேஸா தான் அனலைஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஜட்ஜஸுமே பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்தே கவர்மெண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் ஆஃப் திஸ் பிரைவசியை எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா, the government argued that privacy is so amorphous to defy description that is endless to call it as a fundamental right. It is one in common law. அதாவது அதான் நான் சொன்ன பாயிண்ட் தான், பிரைவசியோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் பிரைவசியை ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது அதோட லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஹவர் இதுக்கு வந்து நாங்கள் ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அப்போஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸு, இந்த மாதிரி கோடிஃபை பண்ணுங்கன்னு சொன்ன ஆர்குமெண்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க, சரிங்களா? பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வெர்டிக்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் வெர்டிக்ட் தான், அண்ட் யாருமே சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்டா போய் ஒரு இந்த மாதிரி ஒரு செரிஸ்டு ரைட்டை வந்து அகைன்ஸ்டா வெர்டிக்ட் சொல்லிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு வெல்கம் ஜட்மெண்ட், ஏன்னா ரைட் டு பிரைவசின்னு ஃபண்டமெண்டல் ரைட் சொன்னதுனால ஈவன் செக்ஷன் 377 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் கூட சுப்ரீம் கோர்ட் ஃப்ளான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 377 ஆகஸ்ட் 26ல எடுத்திருக்கேன், பிளீஸ் ஹாவ் அ கோத். ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ என்னன்னா, ஆதார் ஆதார் கார்டு ஸ்கீம் தான் ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே பிரைவசி இருக்கு, அட் த சேம் டைம் ஆதார் இஸ் அ பிரீச் ஆஃப் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? பிளஸ் சுப்ரீம் கோர்ட் தன்னோட வேர்டிக்ல த ரைட் டு பி லெஃப்ட் அலோன் கூட இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிரைவசின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ கேன் கோரிலேட். ஸோ இப்போ கவர்மெண்ட் இந்த ஆதார் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. பட் ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் தோ பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், இட் ஹாஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேர் ப்ரொசீஜர், ஃப்ரீ ஃப்ரம் ஆர்பிட்ரரினஸ், செலக்டிவ் டார்கெட்டிங் அண்ட் கம்பெல்லிங் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுமா, இங்க இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ இந்த ஆதார் ஸ்கீம் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் கீழே வந்துடும். ஸோ இது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கீழே வந்துடுச்சுன்னா ஆதார் கார்டு அழகாக கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஈவன் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபேர் ப்ரொசீஜரா இருக்குன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஆதார் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் யாருக்காவது ஒரு ஃபீலிங், அதாவது இந்த பிரைவசி பிரீச் ஆகுது அப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, தென் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தான், அதாவது திருப்பியும் கோர்ட்டுக்கு தான் போனோம், நாங்க பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஒரு காஷனரி நோட் ஒன்று இருக்கு, இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்க்கணும். அதாவது என்னன்னா, இப்போ கொடுத்துருக்கிற வேர்டிக்ட் ஃபியூச்சர்ல ஓப்பன் எண்டட் கிளைம்ஸ் எடுத்துட்டு வருமா, அதாவது வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிரைவசி கேசஸ் எடுத்துட்டு வருமா, சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் கோர்ட்டு இன்னும் காஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. சரி, அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியோ பிரைவசி தன்னுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய கன்சர்ன்ஸை ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்துட்டு வரும். அட் த சேம் டைம் இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டருக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல முடிச்சிடறாங்க. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல். அண்ட் கைஸ், இந்த வருஷம் யூபிஎஸ்சி க்வெஸ்டின்ல ரைட் டு பிரைவசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம்டா ஒரு க்வெஸ்டின் வரும். ஸோ ஒன்று யூபிஎஸ்சி டைரக்டாக கேட்கலாம், இல்லைனா கேசஸை பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லைனா செக்ஷன் 377 பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ ரைட் டு பிரைவசினா இதுதான், ஹவு ஆதார் பிரீச்சஸ் பிரைவசி. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஃபியூ ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட்ஸ் பிளஸ் உங்களுக்கு ஒரு டீசென்டான கன்க்ளூஷன் இது இருந்ததுன்னா, you can write an efficient answer with respect to this right to privacy. Fine. So that's it with respect to this article. And நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து end game of section 377. See guys, இந்த ஆர்டிகல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் கிரிட்டிசிசமா எடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து guillotine has fallen and men அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. See guys, இப்போ ட்ரிபிள் தலாக் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படினு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் வந்திருக்கு. ஸோ இதனால அவங்களுடைய பர்சனல் ரிலிஜியன் அஃபேர்ஸ்ல இது ஒரு இன்ஃப்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெர்டிக்ட்
மென்னுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்க வைக்காம செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் வந்து கவர்மெண்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலிஜியன் அஃபேர்ஸை மெயின்டைன் பண்ண தெரியாத ஒரு கவர்மெண்ட் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரிட்டிசிசம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ட்ரிபிள் தலாக்க அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் சொல்லியிருக்கீங்கன்னா, அது வந்து பர்சனல் லா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் தலாக் முஸ்லீம் ஷரியத் லாவில் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டீங்க. ஹவவர் ஒரு வீட்டில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரிபிள் தலாக் வந்து ஒரு ரிலிஜியன் வேல்யூ. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் அதை பத்தி பேசுறாங்க. பிளஸ் நீங்க ஒரு ஒரு ரிலிஜியனுக்குள்ள போயிட்டு இதுதான் வேல்யூஸ் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்டோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 377 நீங்க டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ செக்ஷன் 377 டீக்ரிமினலைஸ் பண்ணதுனால அன்நேச்சுரல் அஃபென்சஸ் டீக்ரிமினலைஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 377 நீங்க பாக்குற ஓரியன்டேஷன் தப்புன்றாங்க. நீங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக தான் உங்களுடைய வேர்டிக் இருக்கணுமே தவிர இது செக்ஷுவல் ஓரியன்டேஷனுக்காக இந்த ஆக்ட் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு வல்னரபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஈக்வாலிட்டி எடுத்துட்டு வரணும் கான்ஸ்டிடியூஷன்ல. அண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் அது எடுத்துட்டு வர்ற தவறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பாயிண்ட் ஒப்பீனியனை பிளேஸ் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இவ்வளவு நாளா செக்ஷன் 377க்காக போராடின்னு இருக்கிறது வந்து ஈக்வாலிட்டி வரணும் தானே தவிர ஓரியன்டேஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் தன்னுடைய ஒப்பீனியனை பிளேஸ் பண்ணிருக்கு. பிளஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல் இஸ் என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் பேட் இன் ரிலிஜியன் இஸ் பேட் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சரிங்களா, ஓகே, இப்போ ட்ரிபிள் தலாக் இஸ்லாம்ல சின்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்னு தன்னுடைய ஒப்பீனியனை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன், ஸோ இஸ்லாம்லயே ட்ரிபிள் தலாக் சின்னும் போது லால அது எப்படி கான்ஸ்டிடியூஷனலா இருக்க முடியும், அது எப்படி ஒரு பர்சனல் லால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன், பட் இதே ஸ்டேட்மெண்ட் நம்ம செக்ஷன் 377ல இம்ப்ளை பண்ணோம்னா, இதுல நம்ம செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன கேட்குறாங்கன்னா, ஈவன் பிரசன்ட் சினாரியோல மெனி ரிலிஜன்ஸ் ஆர் தேர் வேர் அன்நேச்சுரல் அஃபென்சஸ் இஸ் டீம்டு டு பி சின்ஃபுல். ஃபைன், ஸோ ரிலிஜன்ஸோட வேல்யூ அப்படி இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட நீங்க உங்களோட சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இப்போ செக்ஷன் 377 டீக்ரிமினலைஸ் பண்ணதுனால இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு பர்வியூல பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அண்டர் ரைட் டு பிரைவசி. ஸோ இப்போ இதுவும் வந்து ரிலிஜனுக்கு அகைன்ஸ்டா தானே போகுது, இன்டைரக்டா இந்த ஆர்டிகல் அப்படி மீன் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் த்ரீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் த்ரீ ஆர்டிகல்ஸ். ஃபைன், அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் நீங்க கிரிட்டிசிசமா யூஸ் பண்ணலாம். இஃப் அட் ஆல் ஒரு பிரைவசி பத்தி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எழுதணும்னா, இல்ல செக்ஷன் 377 பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எழுதணும்னா, நீங்க இதை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல எழுதலாம். சரிங்களா, ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் கைஸ், அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் கைஸ், ஐ ஜஸ்ட் நீட் அவர் ஒப்பீனியன். சி, இது ஜஸ்ட் அவர் ஒப்பீனியன், இஃப் யூ விஷ் யூ கேன் கிவ் இட் அப். ஸோ I just want to change my channel name. So, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. So that it could be helpful for me to think on that lines. Fine. So, think on it. If you have any sort of opinion, please provide in the comment box. So, it's not mandatory. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா. Fine. So, that's it for today. Thank you guys. Thank you for watching.